ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் பண்ணியோக்கு பற்றி டூல்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ராக்கிங்னா என்னென்னு பார்த்தோம், 2D ட்ராக்கிங்னா என்ன, 3D ட்ராக்கிங்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடல் பில்டர் பார்த்தோம், பிளேட் ப்ரொஜெக்ஷன், பாயிண்ட் க்ளவுட், பொருளையோ ட்ராக்கிங், இந்த பேசிக் வேலைலாம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நியூக்கில் மேஜராக இருக்கிற ரோல் என்னென்னா கீயிங். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதுக்கு ஃபஸ்ட் பேசிக் டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ கீயிங் வந்து அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்னென்ன கீயிங் டூல்ஸ் இருக்குது, அது அதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு கான்ஸ்டன்ட் நான் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் செட் பண்ணிட்டேன் 1080 கான்ஸ்டன்ட்ல ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். சேம் இதே கான்ஸ்டன்ட்டை வச்சுட்டு பெயிண்ட் ஒரு பெயிண்ட் நோட் போட்டு எப்படி வச்சுக்கலாம் அதை. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கீயர் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ். இது வந்து பேசிக்கான கீயர், பேசிக்ஸ்லேருந்து நம்ம அட்வான்ஸுக்கு போகலாம். ஓகேவா? இது வந்து பேசிக்கான கீயர். நெக்ஸ்ட் வந்து கீயர். அடுத்தது கீலைட். நீங்கள் அப்படியே எல்லா கீயரும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு 4 கீயரோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சாவே நாங்கள் ஈஸியாக நீங்கள் எந்த எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஷார்ட்டாக இருந்தாலும் கீ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஹேண்ட் டீட்டெயில் இருந்தாலும் சரி, மோஷன் பிளர் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி அவுட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஐபிகே கலர் தான். அண்ட் ஐபிகே கிஸ்மோ, ஐபிகே கலர் அண்ட் கிஸ்மோ, இந்த ரெண்டு டூல் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப மைனியூட்டான டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு. மற்றபடி கோர் எடுக்கிறதுக்கு வந்து கீலைட் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கீயிங் ப்ராசஸ்லேயே பேசிக்காக என்னென்னா, நம்ம வந்து எடுத்த உடனே அப்படியே ஃபுல்லாக ஒரே நோடை வச்சு நம்ம எடுத்துட முடியாது. பக்காவாக கீ பண்ணி நமக்கு தேவையான சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. மேஜராக எதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோன்னா, நீங்கள் அவுட்டர் டீட்டெயில்ஸ் பக்காவாக எடுத்துடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹேர் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னா அதெல்லாம் ஈஸியாக ஒரு டூலை வச்சு எடுத்துட்டு, கோர் அடிவாகனாலும் பிரச்சனைனாலும் இன்னர் மேட்ருக்குல்ல அந்த பாடியோட ஷேப்போ இல்லை ஏதோ ஒன்று கோர்னு ஒன்று எடுக்கணும் நீங்கள் செப்பரேட்டாக. அதே மாதிரி அவுட்டர் டீட்டெயில்ஸ்க்கும் ஒன்று எடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களால் ஒர்க்கை முடிக்க முடியும். ஒரே டைமில் எல்லாத்தையும் ட்யூக் பண்ணிட்டுருந்தேன்னா ஒன்று இன்னரில் அடி வாங்கும் இல்லை அவுட்டரில் அடி வாங்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறது, நிறையா ட்ரிக்ஸ்லாம் நான் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு டூல் பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரீமேட். இன்னும் அல்டிமேட் இருக்குது, ஹியூ கியர் இருக்குது, குரோமா கியர் இருக்குது. பட் இது ரெண்டே நம்ம வந்து நான் லாஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா மேஜராக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து நான் யூஸ் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு 4 இப்ரிமெண்ட் கூட வச்சுக்கலாம். இந்த 5 டூல் தான் மேஜராக நான் யூஸ் பண்ணுறது அதிகமாக. ஓகே, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கீயர் என்னென்னு பார்க்கலாம். இப்போ என்னென்ன கீயர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் கீயர், அதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, டூலோட நேம்லேயே தான் இருக்குது, டிஃப்ரென்ஸ் வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த கீயரோட கீயர். ஓகே, எப்படின்னா ரெண்டு இன்புட்டில் கொடுக்கணும், ஏ அண்ட் பி. ஓகே, இப்போ இந்த ரெண்டு இன்புட்டுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு இன்புட்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதில் அந்த இடத்துல மட்டும் நமக்கு ஆல்ஃபா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது க்ரீனு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ வேல்யூ இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் டிஃபர் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பால் மட்டும் தான். ஸோ நான் கனெக்ட் பண்ணுறேன், ஏ வந்து இதில், பி வந்து இதில். எப்படி நீங்கள் இந்த ஏ பி இது எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்கலாம். பட் இது எதை காமிக்குதுன்னா,
நீங்கள் ஏல எது சாரி பியில் எது கொடுக்குறீங்களோ அதுதான் இதோட அவுட் புட்டாக வரும். ஐ தட் மீன் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பெயின் ஷாட் எடுத்து பண்ணுறீங்களா, ப்ளப் ஷாட் ஏதாவது பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணிட்டீங்க, ஃபைனலாக கிரெயின் போடும்போது வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அங்கே மட்டும் தான் கிரெயின் போடணும். ஏன்னா ஃபுல்லாக டீனைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக கிரெயின் போட்டால் அது நல்லா செட் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம எங்கே ஒர்க் பண்ணமோ அங்கே மட்டும்தான் நம்ம கிரெயின் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் கிவஸ்ட்டு கிளைண்ட்டோட மீன் இன்புட்டை வந்து இங்கேயும் நீங்கள் ஒர்க் பண்ண அவுட்புட்டு இதிலையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆல்ஃபா மட்டும் வரும். எங்கே ஒர்க் பண்ணிங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்புட்டு இது ஒரு இன்புட்டு, ஓகேவா, ரெண்டுலையும் டிஃப்ரென்ஸ் இந்த ப்ளூ டாட் தானே. டிஃப்ரென்ஸ் கீரை வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவில் வைக்கிறேன், சேனலில் ஆர்ஜிபியில் இருக்குது, ஆல்ஃபாவில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா ரெண்டு இன்புட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸில் ஆல்ஃபா வந்து ஜென்ரேட் பண்ணும். டிஃப்ரென்ஸ் கீயர் இதுதான் டிஃப்ரென்ஸ், அதுதான் டிஃப்ரென்ஸை எடுத்து ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஸ் கீயரோட ஃபங்க்ஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாப்ஸ் இருக்கும். கெயின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வேல்யூ பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கிரெயின் கெயினுக்கு வந்து. அப்படி இல்லை ஃபுல்லாக உங்களுக்கு வேல்யூ பண்ணால் அது யூஸ் ஆகும். ஆஃப்செட்டுக்கு ஒயிட் வேல்யூ பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கெயின் சிம்பிளாக வச்சுக்கோங்கன்னா, ஒயிட் வேல்யூ பூஸ்ட் பண்ணுறதுக்கு கெயின், ஆஃப்செட்னா வந்து பிளாக் வேல்யூ பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இதுதான் ஆஃப்செட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஹார்டாக இருக்குது உங்களுக்கு இன்னும் இப்போ எதாவது, இப்போ நான் என்ன சொல்கிறது, எஸ் நான் ஹார்டஸ் நான் ஜீரோவில் வச்சு ஒனில் வச்சு நான் பெயிண்ட் பண்ணேன்னா, இதுவே வந்து நான் ஹார்ட்னஸ் வந்து நான் ஜீரோவில் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், இதே வே பண்ணிக்கிறேன். ஹார்ட்னஸ் வந்து நான் 0.2 அம்மா கூட வச்சுக்கிறேன் நான் இப்போ பெயிண்ட் பண்ணுறேன்னா. இப்போ இதில் ஆல்ஃபாவில் பார்த்தீங்கன்னா முன்ன எப்படி ஹார்டாக தெரிஞ்சதில்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஷோட சைஸ்க்கு இப்போ அப்படியே தெரியுதா, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கெயின் பூஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது, பட் இப்போ பூஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். டவுன் பண்ணும்போது பாருங்கள் கெயினை பூஸ்ட் பண்ணுறேன், டிஃப்ரென்ஸ் சரிதா, அதாவது ஒயிட்டோட வேல்யூ பூஸ்ட் பண்ணுறது, ஆஃப்செட்டுக்கு வந்து பிளாக் வேல்யூ பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இதுதான் டிஃப்ரென்ஸ் கீயரோட ஃபங்க்ஷன். ஓகே, இந்த கீயரை பற்றி ப்ரீஃபாக பார்க்குறதுக்கு இன்னும் எதுவும் இல்லை, ஃபங்க்ஷன் பேஸ் ஃபங்க்ஷனே டோட்டல் ஃபங்க்ஷனே இது மட்டும்தான். ரெண்டு இன்புட் எடுத்துக்கிறோம், அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அது கொடுக்கும் டிஃப்ரென்ஸ் கிரியேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீயர். கீயர்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுனா, ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம், ஒரு ரேம் கனெக்ட் கியர், இப்போது வந்து நமக்கு இப்படி இப்படி ஒரு இன்புட் இருக்குது. ஓகேவா, இந்த கீயரோட டிஃபால்ட்டே என்னென்னா லூமினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லூமினன்ஸ் கீயர் தான் வந்து லூமினன்ஸ் வேல்யூ தான் டிஃபால்ட்டாக பிக் பண்ணும். நீங்கள் இதில் இதுலேயே கூட இப்போ க்ரீன் ஸ்க்ரீன், லெட் ஸ்க்ரீன், இல்லை ப்ளூ ஸ்க்ரீன் எதாவது கீ பண்ணுறது, க்ரீன் கீயர் பண்ணுறது, இல்லை இதுலேயே மேக்ஸிமம் ஒயிட் வேல்யூஸ் வச்சு பூஸ்ட் பண்ணி கீ பண்ணுறது, அப்படிலாம் மினிமம் ஒயிட் வேல்யூ சேச்சுரேஷன் வச்சு கூட கீ பண்ணலாம். எப்படின்னு ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக எப்படி இதில் கீ ஆகுதுன்னு பார்த்தேன் நான். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் இது இருக்குது, இது கூட இங்கேயே வச்சுக்கலாம், நம்ம இதுலேயே வச்சுக்கலாம். கீயர் வியூ பண்ணுறேன், கீயர் வியூ பண்ணிட்டு நீங்கள் ஆல்ஃபாவுக்கு போகணும். ஆல்ஃபாவுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக லூமினன்ஸ் கீ இருக்கும். லூமினன்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இந்த ஒயிட் அண்ட் டவுன்ஸ், ஒயிட் அண்ட் பிளாக்ஸ் வச்சு உங்களுக்கு கீ பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன் வேணானா நீங்கள் இப்போ தான் க்ரீன் ஸ்க்ரீனா, க்ரீன் ஸ்க்ரீனில் கீ போயிடலாம். போனீங்கன்னா இப்போயும் இந்த இடத்துல வந்து ஒயிட் வேலி தெரியுதா, நமக்கு வந்து இங்கே மட்டும் தான் தேவை, பட் இங்கெல்லாம் தெரியுதுல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நாப்ஸ் இருக்குல்ல, மேப்ஸ் வந்து நீங்கள் ஏ வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா தெரியுது டவுன் ஆகுது, நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வருமோ அந்த தூரத்தில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு என்ன ஒயிட் வேல்யூ பூஸ்ட் ஆகும்னா இங்கே பீன் ஒரு நாப் இருக்கும், அதை பூஸ்ட் பண்ணிங்கன்னா ஒயிட் வேல்யூ பூஸ்ட் ஆகும். ஓகேவா, இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ இது இங்கே எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் நோட்டில் வந்து கெயினும் ஆப்சைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அதே மாதிரி இந்த கியரில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகே, க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி கீப் பண்ணணும்னு பார்த்தோம். இதிலே அதே மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு, ரெட் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு,
ப்ளூ கியர், கியர் கியர், ப்ளூ வேல்யூஸ் ப்ளூ ப்ளூ வேல்யூஸ் மட்டும் இங்கே கீ பண்ணும். அந்த மாதிரினா இந்த மாதிரி கியர்ஸ்லாம் இருக்குது. பட் மேஜராக வந்து நம்ம வந்து இதில் எதை கீ பண்ணணும்னா லூமினன்ஸ் தான் கீ பண்ணுவோம். ஏதாவது நான் சும்மா ஒரு ரஃப் டக்குன்னு ஏதாவது இமேஜ் எடுத்து நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த மூணு வேலையும் இருக்கா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது இந்த இடத்துல ஹைலைட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் கீ பண்ணணும்னா, சாரி இந்த இடத்துல நான் கீ பண்ணணும்னா இப்போ கீ கீயரை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டு லூமினன்ஸில் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் ஹைலைட்ஸ் இருக்குது, இந்த ஒயிட் வாலேஜில் அதனால ஹைலைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் இங்கேயாவது இந்த மாதிரி ஹைலைட்ஸ் அந்த ஷேடோஸ் வச்சு நான் ப்ளே பண்ணணும், கீ பண்ணணும்னா இந்த கியர் ஆக்டாக இருக்கும். அதாவது லூமினன்ஸ் கியர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம், ஓகேவா. இப்போ டிஃப்ரென்ஸ் கீ என்னென்னு ஃபங்க்ஷன் புரியுதில்ல, ரெண்டு இன்புட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் கீ பண்ணுறதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கீ யூஸ் ஆகுது. கீயர் வந்து எதுக்காகுதுன்னா நார்மலாக இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன், ப்ளூ ஸ்க்ரீன் எந்த கலராக இருந்தாலும் கீ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் லூமினன்ஸ் வேல்யூ வச்சு நம்ம ப்ளே பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணும்போது, ஓகேவா. லூமினன்ஸ் கீயை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐபி கே கலர், சாரி கீ லைட். ஒரு நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்க, ஒரு டக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு கீ பண்ணணும், நான் சொல்கிறது குவாலிட்டியில் கீ சொல்லலை, சும்மா ரஃப்பாக ஒரு கீ பண்ணணும் இல்லை ஏதாவது சும்மா செக் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரிங்கும் போது கீ லைட் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா இப்போது கீ லைட்டில் நான் ஒரு ஷார்ட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன், ஏன்னா அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கீ லைட்டில். இப்போ இது நான் சும்மா ரஃப்பாக சொல்கிறேன். டிஃப்ரென்ஸ் ஸ்கேலில் எப்படி ரெண்டு இன்புட் எடுத்து கொடுத்தோம், லூமினன்ஸ் ஸ்கேலில் வந்து என்ன கலருங்கிறத அதிலே கொடுத்தோம். பட் இதில் எப்படின்னா நம்ம எந்த கலராக இருந்தாலும் பிரேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டைம் எல்லோ ஸ்க்ரீன்லாம் கொடுப்பாங்க, பேக்ரவுண்டில் வந்து எல்லோ ஸ்க்ரீன்லாம் வச்சுலாம் கீ பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கீயரில் போயிட்டு எல்லோ ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்காது, ஐபிகேலேயே எல்லோ ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்காது, அந்த டைமில் வந்து கீ லைட்டோ ப்ரீமியோட்டோ தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், ஓகே. பட் அதுலேயும் நிறையா ட்ரிக்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி கூட நீங்கள் அதில் எந்த கீயரில் வேணாலும் எடுக்கலாம். இப்போத்துக்கு சொல்கிறேன், ஓகேவா. கீ லைட் எப்படின்னா நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் பிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த கீ லைட்டில் அந்த ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த கலரில் வந்து ஸ்க்ரீன் இருக்கோ அந்த ஸ்க்ரீன் கலரை வந்து கொடுக்கணும். இங்கே ஸ்க்ரீன் கலர்னு இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் கலரானது நீங்கள் கொடுக்கணும். இப்போது என்னோடய ஸ்க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ பாருங்கள், இங்கே இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் கலர் வந்து இங்கே தான் இருக்கும், இங்கே தான் கிளியராக எந்த இன்புட் மீன் எந்த ப்ளூ ப்ளூ எதுவும் அஃபெக்ட் ஆகாது இருக்குது. ஸோ கீ க்ரீனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.845, ஓகே 0.845 கீ ஆயிடுச்சா. இதே ஃபைனல் ரிசல்ட்டுன்றதுனால ப்ரீமெட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குது, ஆல்ஃபா மட்டும் நமக்கு கொடுக்குது. நம்ம வந்து இது செக் பண்ணணும்னா இப்போ கீழ வீட்டில் ஏதாவது கீ பண்ணிட்டீங்க, அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா காப்பி நோட் போட்டு இதில் இருக்கிற ஆல்ஃபாவாக நம்ம இன்புட்டில் வச்சு செக் பண்ணணும். இன்புட்டு ஆல்ஃபா, இன்னும் ஒரே செகண்ட்லேயே டக்குன்னு கீ பண்ணிடுச்சு பார்க்காதீங்க, ஏன்னா நான் வந்து நான் இது சும்மா நானே க்ரியேட் பண்ண அப்டேட்டு, அதனால் சும்மா ப்ளூ அண்ட் பிளாக் ப்ளூவும் க்ரீன் வச்சு நான் சும்மா நான் க்ரியேட் பண்ண கான்ஸ்டன்ட் அது, ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது என்ன ஷார்ட் எடுத்து, நான் ஷார்ட் எடுத்து கண்டிப்பாக அதை வச்சு நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டீங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் கஸ்டமாக இருக்கிறதா சொல்லாதீங்க, நான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷார்ட் கூட எடுத்து நான் உங்களுக்கு எப்படி கீப் பண்ணுறதை நான் காமிக்கிறேன், ஓகேவா. கீழட்டு தான் நார்மலாக ஸ்க்ரீன் கலரை பிக் பண்ணிடணும். பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இப்போது இன்னும் கெயின் வேல்யூ பூஸ்ட் பண்ணணும், பிளாக் வேல்யூ இன்னும் பூஸ்ட் பண்ணணுன்னா கெயின் இன்க்ரீஸ் பண்ணினா பூஸ்ட் ஆகும். ஸ்க்ரீன் பேலன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஸ்க்ரீன் பேலன்ஸ் பண்ணுறது அப்படி இல்லை, எனக்கு இன்னும் பிளாக் வேல்யூனா பூஸ்ட் பண்ணணும், இல்லை ஒயிட் டவுன் ஆகிடுச்சு ஒயிட்டை வந்து பூஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கோர் மெயினாக கோர் ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்து கீழேட்ல யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா டிலேட் பண்ணணும், மீன் எஜ்ஜஸ் வந்து இன்னும் எரோட் பண்ணணும்,
அப்படிங்கும்போது வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு என்ன ப்ளர் வேணும் எஜஸ்லன்னா ப்ளர் கொடுத்துக்கலாம், ஸ்க்ரீன் ப்ரீவியூலாம் கொடுத்துக்கலாம், மேட் ஏதாவது சம்திங் எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் மட்டும் எங்கேயாவது வேணும் அந்த மாதிரினா இன்னர் மேட்டு இல்லைனா அவுட் மேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூலை பற்றி நான் ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். கீழே டேட் ஃபங்க்ஷன் இதுதான், நம்ம கலர் பிக் பண்ணிட்டு நமக்கு எதாவது வேணுமோ அந்த அங்கே கலர் ட்விக் பண்ணி நமக்கு தேவையான ஆல்பாவை நம்ம ஈஸியாக கொஞ்சம் எடுக்க முடியும், ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஐ மீன் மேஜராக வந்து நான் இது எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுறேன்னா கோர் எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக கீழேட் வந்து பக்காவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐவிகே கலர் அண்ட் எக்ஸ்மோ. ஐபிகே கலர் அண்ட் கிஸ்மோ, ஐபிகே கிஸ்மோ எப்படி, இதுதான் வந்து மெயின் கீயர், பட் இது வந்து இதோட சப்போர்ட்டட் டூல். ஐபிகே கிஸ்மோ எதுக்குன்னா எப்படி ஃபங்க்ஷன்னா ஒரு எஃப்ஜி, அதாவது இன்புட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி சீன் இருக்கிறது வந்து கிளீன் பிளேட்டை ரிப்ரசன்ட் பண்ணுது. கிளீன் பிளேட்னா என்னென்னா இப்போ இந்த க்ரீன் இருக்கு, சாரி இதுதான் வந்து உங்களோட இன்புட்டு. இதுதான் உங்களோட இன்புட்டு. இதில் க்ளீன் பேட் எப்படி, இப்போ ஐபிக்கு கலரை வச்சு தான் நம்ம க்ளீன் பேட் ஜென்ரேட் பண்ணுவோம். இதோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்க்ரீனை தவிர மற்ற எல்லா வேலையும் அது வந்து புல் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்க்ரீனை ஃபில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிட்டு ஐபிக்கு கலரில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன் டைப் வந்து க்ரீன் சொன்னேன்னா இப்போ இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி க்ரீனை தவிர பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ட்விக் பண்ணி அதை இன்னும் ஃபுல் பண்ணணும். ஃபேஸ் பிளாக் எடுத்துட்டோமா, உங்களுக்கு என்ன பர்ஃபெக்டாக வேணும்னா டார்க் அண்ட் லைட்ஸில் போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ரீச் ஆகலாம் எக்ஸாக்டான வேல்யூ. இல்லை சிம்பிளாக வந்து உங்கள் பிஜி வந்து ஒரே சேமாக தான் இருக்குது, பின்னாடி எந்த கிரேடியன்ட் வேல்யூ இல்லை, பின்னாடி ஏதாவது பேட்ச் இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த க்ளீன் இந்த ஐபிகே கலரே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இது வந்து இன்புட் ப்ளூ கலருக்கு இன்புட், இது இல்லாத மாதிரி நீங்களே ஒரு கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து இதில் ரெண்டுமே கிரியேட் பண்ணது தான், பட் ஒரு சில ஷார்ட்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குன்னா பின்னாடி க்ரீன் மேட்டே க்ரீன் மேட் கலரே பக்காவாக இருக்கும், சேம் சிங்கிள் சாலிட் கலர் தான் இருக்கும். ஒரு கிரேடியன்ட்லேயோ இல்லை ஒரு ரேடியல் லைட்ஸோ இல்லை கிரேடியன்ட் லைட்ஸிங்லையோ லைட்டிங்லேயோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் ஈஸியாக கான்சன்ட் போட்டு பிக் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படின்னு நான் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நானும். ஓகே, இப்போது இதில் வந்து க்ளீன் பிளேட்டு இது எஃப்ஜி இது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ஃபா தெரிகிறாது, ஏன்னா ஸ்க்ரீன் டைப் பார்த்தீங்கன்னா அதில் ப்ளூன் இருக்கா, ப்ளூ வந்து க்ரீனாக மாற்றிக்கோங்க. எப்படி பக்காவாக எடுத்துச்சா போட்டு, இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஐபிகே கிஸ்மோட ஃபங்க்ஷன் இப்படி தான். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, பட் மேஜராக வந்து இது வந்து க்ரீன் இந்த மாதிரி வேல்யூஸ்க்கெலாம் வந்து ஈஸியாக, ஐ மீன் எதுக்குன்னா டீட்டெயில்ஸ்க்கெலாம் பக்காவாக எடுக்கலாம் அதில். நான் ஒரு சில டைம் கோரே கூட எடுக்கலாம் அதில், பட் இருந்தாலும் டீட்டெயில்ஸ்க்கெலாம் வந்து இது ஹேர் டீட்டெயிலாக எடுக்கணும்னா செமையாக அந்த டூல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஐபிகோட ஃபங்க்ஷன் இப்படி தான், நம்ம ஒரு க்ளீன் பிளேட் ரெடி பண்ணுறோம், அதை வந்து க்ளீன் பிளேட்ல கனெக்ட் பண்ணுறோம், பேலன்ஸ் அப்புறம் ட்ரீட் பண்ணுறோம் க்ளீன் பிளேட்டை வச்சு. கீலைட் முடிச்சாச்சு, டிஃப்ரென்ஸ் போயாச்சு, கியர்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஐபிகே கலர் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் வந்து ப்ரிமேட் இருக்குது, ஹியூ கியர்லாம் இருக்குது. பட் நீங்கள் எல்லாமே பார்த்து அப்படி, ஏன்னா இப்போ நீங்கள் தான் ஒரு பேசிக்காக இப்போ தான் கீங்கன்னா என்னென்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லா டூலுமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். மேஜராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஐபிகே, கீ லைட், ப்ரிமேட், இது மூணுலேயுமே மேஜராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவன் கீயருங்கிறதும் டிஃப்ரென்ஸுங்கிறத பற்றி யார் சொல்லணும்னா அது பேசிக் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கீயிங்கில் மட்டும் இல்லை பேலன்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த லூமினன்ஸ் கீயரோட வேலையும் மீன் கீயரோட ஃபங்க்ஷன்ஸும் டிஃப்ரென்ஸோட ஃபங்க்ஷன்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மேஜராக இதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஐபிகே கலர், கீ லைட், தென் ப்ரிமேட், இதை மூணுலேயும் நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணினாவே கீயிங் வந்து ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும்.
இப்போ நான் வந்து வீடியோவில் லென்த்தியாக போகிற மாதிரி, ஏன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், நியர்லி 20 மினிட்ஸ் வந்துருச்சு வீடியோட லென்த்து. உங்களுக்கு லென்த்தியாக இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்ட் பார்ட்டாக போகிறேன். பட் ஃபஸ்ட்டு பார்ட் பார்ட்டாக தான் போட்டுட்டு இருந்தேன், ஒரு சில பேர் வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகுது, கண்டினியூ ஒரே மாதிரி போடுங்க, மீன் லென்த்தியாக கட் பண்ணாதான் அப்படியே போடுங்கன்னு சொன்னதுனால தான் லென்த்தியாக போட்டுட்ருக்கேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது இல்லை இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லென்த்தியாக பார்க்க முடியலைங்கன்னா நான் கட் பண்ணி கூட வீடியோ போடுறேன். ஓகே, உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன் அப்படியே வீடியோ போடணுங்கிறது. ரிமேட் அதே போல் எஃப்ஜியில் கனெக்ட் பண்ணி பிஜி யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம எப்பயும் போல் எஃப்ஜியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுவும் கீலைட் மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கலர் வேணுமோ அதை கலர் பிக் பண்ணும், கலர் பிக் பண்ணிக்கோங்க, பிக் பண்ணிட்டா வந்துடுச்சு ஈஸியாக. இதுவும் கீலைட் மாதிரி தான், கலர் பிக் பண்ணிக்கலாம். கலர் பிக் பண்ணிட்டு நமக்கு இங்கே பிஜி நாய்ஸை க்ளீன் பண்ணுறது, எஃப்ஜி நாய்ஸை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டூலை பற்றி ப்ரீஃபாக பார்க்கும்போது பார்க்கலாம். பேசிக் இது எப்படின்னா கலர் பிக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வர ஆல்ஃபா வேல்யூஸில் ப்ளே பண்ணுறது தான் நமக்கு இந்த ப்ரீமேட்டும். எஃப் லைக் டு ஃபார் கீலைட் மாதிரி தான், இதுவும் ப்ரீமேட்டும் கீலைட் மாதிரி தான். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து கீயர் பார்த்தோம், அதுக்கப்புறம் கீலைட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஐபிகே கிஸ்மோ. இப்போ இந்த 4 கீயர் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது டவுட்டோ இல்லை கரெக்ஷனோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நான் ஒரு ஃபீல்டை பற்றி நான் சொல்லணுனாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.